தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மின் வயர்கள் மீது மரங்கள் வேரோடு விழுந்ததால் மின் தடைகள் ஏற்பட்டன. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மரங்கள் ஆங்காங்கே விழுந்துள்ளன. மழையால் மின் தடைகள் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் எமரால்டு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் கடுங்குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லேசான முதல் கனமழை பெய்தது. இதனால் இரட்சக்குளம் பகுதியில் தென்னை மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மீது விழுந்தது. இதில் வீட்டில் இருந்த 9 மாத குழந்தை உட்பட 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது.